فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكالمين الغيل والعافين عن الناس والله يحب المحسنين صدق الله العظيم புகழு தேவன் ஏகன் பரிபாலிப்பவன் போஷிப்பவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறோம். நாம் அனைவரும் நேரான சீரான பாதை அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சூனத்திலே குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தும் எங்களுடைய வெற்றிக்காகவே தியாகம் செய்த எமது உயிரல்மினி ஹசரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நெறிகளை பேணுதலுடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்வானா. அல்லாஹ்வுடைய தொடர்பு நமக்கு மிகவும் அவசியமானது. இன்றைக்கு உலகத்தில் அனைத்து விதமான தொடர்புகளையும் சீராக்கிக் கொண்டோம். அவைகள் தப்பி போகும் பொழுது கவலைப்படுகின்றோம். அதற்காக எதையும் செலவழிக்கவும் தயாராகிறோம். சிலர் உயிரையும் கொடுக்கின்றார்கள். ஆனாலும் ரப்புடைய தொடர்புக்காக நாம் எந்த அளவுக்கு விரைந்து வருகின்றோம் என்கிறத சிந்தனை செய்து பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனின் பக்கம் விரைந்து வருவதற்கு பாவிக்கக்கூடிய வார்த்தை தான் ஃபஃபிரு இலல்லாஹ், என்னின் பக்கம் விரண்டு ஓடிவாங்க. அல்லாஹ்வின் பக்கம் விரைகிற விஷயத்துல பின்னுக்கு பார்க்கவும் இயலாது, தாமதிக்கவும் இயலாது, சிந்திக்கவும் இயலாது. யாரெல்லாம் அந்த விடயத்துல சிந்தித்தார்களோ தாமதித்தார்களோ தோல்வி அடைந்து விடுவார்கள். அந்த தோல்வியை ஈடு செய்ய முழு உலக ஜனங்களும் ஒன்று சேர்ந்தாலும் முடியாது. அல்லாஹ் பூமியில நீங்க உங்களுடைய ரிஸ்கை அலைந்து திரிந்து தேடிக்கொள்ளுங்கள் என்கிறதுக்கு பாவிக்கக்கூடிய வார்த்தை தான் ஃபம்ஷூஃபி மனாகி பிஹா அந்த பூமி உங்களுக்கு ரொம்பவும் இசைந்து கொடுக்கும். அது உங்களை வேண்டிய இடத்துக்கு கொண்டு செல்லும். அந்த முறையில தான் நாம் அதனை ஆக்கி வைத்திருக்கிறோம். அது உங்களுக்கு வழிபடும். நீங்கள் உங்களுடைய ரிஸ்கை அதனுடைய எல்லா புறங்களையும் போய் தேடி கொள்ளுங்கள். தொழுகை அதுவும் முக்கியமாக ஜுமாவை சொல்லும் பொழுது இதா நூதியல் இஸ்தலாத் மி யௌமில் ஜுமாஅத்தி ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அதன் பக்கம் வருவதற்கு அல்லாஹ் பாவித்த வார்த்தை ஃபஸ்அவ் இஸ்அவ், அதாவது நீங்கள் விரைந்து வாருங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தொழுகையின் பக்கம் என்று கூறுவதோடு அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் அழைக்கும் பொழுது பாவிக்கக்கூடிய வார்த்தை வஸாரிஔ இலா மக்ஃபிரத்தின், சாரிஔ என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவிச்சிருக்கிறான். நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு விரைந்து வாருங்கள். போட்டி போட்டவர்கள் தான் ஜெயசீலர்கள். போட்டி போட்டார்கள் ஒரு கூட்டத்தினர் என்ற ஆயத் இறங்கியதும் அவர்கள் நிம்மதியாக இருக்கவில்லை. போட்டி போட்டவர்கள் முதல் உரிமை பெற்றார்கள் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதன் பின்னால ஏராளமான சஹாபாக்கள் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிகிறார்கள். ஜனாசா வைக்கப்பட்டிருக்கின்றது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் விடக்கூடாது, இவரை நான் அவரை முந்தி ஆக வேண்டும் என்று பல தடவைகள் முயற்சி செய்தும் தோல்வி அடைந்தார்கள். ஜனாசா இடத்திலே தான் இறுதியில களைப்போடு வந்து நின்றார்கள். சொன்னார்கள், லௌலா அன் அகூன ஷஅரன் ஃபி சத்ரி அபி பக்கர், அபூபக்கருடைய நெஞ்சில் ஒரு முடியாக இந்த உமர் ஆகிவிடக்கூடாதா என்று தமன்னா வைத்தார்கள், மேலெண்ணம் வைத்தார்கள். போட்டி போட்டார்கள் அவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த சிறப்பு வார்த்தைகள் தான் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், அவர்கள் தான் போட்டி போட்டவர்கள் முந்தியவர்கள். அவர்கள் மக்கத்து மதீனத்து ரசூல்லாவுடைய தோழர்கள். அவர்களுடைய போட்டியிலையும் அவர்களுடைய பாதையிலையும் அவர்களையும் பின்பற்றி நீங்களும் வராது வரைக்கும் உங்களுக்கு நலவை அடைய முடியாது என்கிறதனை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நானும் நீங்களும் அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து செல்ல வேண்டும். பல ரமலான்களை சந்தித்தோம். நோக்கத்தின் பேரில் எப்பொழுதும் இருந்து விட வேண்டும். ஒரு மனிதன் நோக்கத்தை மறந்து விடுவான் என்றால் தோல்வி அடைந்து விடுவான்.
நோக்கம் மறந்தவர்கள் தான் இன்று பல கைசேதங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். நோக்கம் மறந்தவர்கள் தான் வாழ்க்கை பூராவும் துனியாவுக்காக கண்ணீர் வடிக்கின்றார்கள். நோக்கத்தை மறந்தவர்கள் தான் இழிவுகளை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் நோம்புடைய நோக்கத்தை இறுதி வரைக்கும் மறந்துடாதீங்க. எல்லா நேரத்திலையும் நோம்புடைய நோக்கம் தக்வா என்று கூறப்படுகின்றது. அந்த தக்வாவை அடைவது தான் எங்களுடைய ஒரே ஒரு முயற்சியாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு தான் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெகுமதிகளை கூறுகிறான். மன்னிப்பு யாருக்கு? தக்வா உடையவர்களுக்கு. தக்வா உடையவர் தான் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பார். இதனால் ரப்பு அழைக்கிறான், வஸாரிஉ, வேகமாக போட்டி போட்டு வாருங்கள் இலா மக்ஃபிரத்தின், உங்களுடைய ரப்பின் பாவ மன்னிப்பின் பக்கம். ரப்புடைய பாவ மன்னிப்பின் பக்கம் சோம்பல் கொள்ளாதீர்கள், போட்டி போட்டு வருமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான் என்றால் மஸ்ஜிதுக்காக வேண்டி நாங்கள் ஒதுக்கிவிட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், ஒவ்வொரு வருடங்களும் மஸ்ஜிதுகளிலே ஏத்திக்காப் இருக்கின்றார்கள். ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பத்து வந்ததும் ஷத்த மஅஸரஹு, தன்னுடைய வேஷ்டை இறுக்கி கட்டுவார்கள். வ ஐகல அஹ்லஹு, தன்னுடைய குடும்பத்தையும் நேரத்தோடையே எழுப்பாட்டி விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திக்காஃபை அனுஷ்டிப்பார்கள். வேகமாக தான தர்மங்கள் கூட செய்வார்கள். பல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜூது மினர் ரைஹில் முர்சலா, தொடர்ந்து வீசும் தென்றல் காற்றை விட, இன்னும் ஒரு ரிவாயத்தில் வேகமாக வீசும் காற்றை விட, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடை கொடுப்பதில் தீவிரமாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்பவும் தன்னுடைய கரத்தை ஏழைகளுக்கு விரித்தே இருப்பார்கள். யார் கேட்டாலும் இல்லை என்று சொன்னது கிடையாது. அருமை நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல கொடை வள்ளல் இந்த உலகத்திலே யாரும் இல்லை என்றாலும் ரமலானில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதாரணம் கூறப்பட்டிருக்குது. அஜ்வத், அஜ்வத் என்று இன்றைக்கு எங்களுக்கும் பேர் இருக்குது. அஜ்வத் என்றால் மாபெரும் கொடை வள்ளல் என்றாலும் கூட அவருடைய தஹஜ்ஜுத், அவருடைய திலாவத் மற்றும் உண்டான ஆமால்கள் எல்லாம் மிகைத்து கிடைக்கும். ஒரு ஏழைக்கு கரத்தில் ஒரு பத்து ரூபாவை, ஒரு நூறு ரூபாவை வைப்பதற்கு கஞ்சித்தனப்படுவார் என்றால் இவருடைய அமல்கள் கூட கபூல் இல்லை. ஏனெனில் கஞ்சன் அல்லாஹ்வுடைய பகைவன், உலோபி அல்லாஹ்வுடைய பகைவன், இவைகள் எல்லாம் பாவங்கள். இதனால் நீங்க பாவம் என்று சிந்திக்காத ஒரு பக்கமும் இருக்கிறது. நீங்க நினைக்கக்கூடிய பாவம் ஒரு பெண்ணோட தகாத உறவு கொள்வது, நீங்க நினைக்கக்கூடிய பாவம் வட்டி வியாபாரம் செய்யறது, நீங்க நினைக்கக்கூடிய பாவம் மற்றொன்றைய பொருளை திருடுறது, இது மட்டுமல்ல பாவம். இதை போன்ற விடயங்களில் நீங்கள் அவசரப்படாமல் சோம்பல் கொள்வதும் அசட்டை காட்டுவதும் பொடுப்போக்குத்தனம் செய்வதும் பாவம். இதனால் வசாரி ஊ, வேகமாக வாருங்கள் இலா மக்ஃபிரத்தின், ரப்புடைய பாவ மன்னிப்பின் பக்கம். அந்த பாவ மன்னிப்புக்கு பிறகடியில் அல்லாஹ் வழங்கக்கூடிய வெகுமதி தான் ஒரு சொர்க்கத்தின் பக்கமும் வாருங்கள். பாவம் மன்னிப்புக்கு அது கலப்பற்ற நிலைமையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வெகுமதி சொர்க்கம் என்று சொல்லிவிட்டு அந்த சொர்க்கத்தினுடைய வர்ணனையும் அல்லாஹ் சித்தரிக்கின்றான். அருள்ஹஸ்தமா வாத்து வல்லார், அது வானங்கள் பூமிகளை போன்று விசாலமானது, உங்களுக்கு உண்மை கூறினால் விளங்க மாட்டாது என்கிறதுக்காக வேண்டித்தான் சொர்க்கத்தின் உடைய உண்மையை வானங்கள் பூமிக்கு ஒப்பாக்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அதை விடவும் அது விசாலமானது தான். நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கிறதுக்காக அல்லாஹ் வானங்கள் பூமிகள் அனைத்தை விடவும் விசாலமான சொர்க்கத்தின் பக்கம் வாருங்கள். அது யாருக்கு? அது யாருக்கு? நீங்க வெறுமனே கனவு கண்டு கொண்டு அல்லாஹ் என்ன மன்னிப்பான் என்று சொல்லி ஏமாந்து விடாதீங்க. அது நான் கொடுக்கிறது தக்வாவுடையவர்களுக்கு, இறை அச்சமுடையவர்களுக்கு தான் கொடுப்பேன். இறை அச்சமுடையவர்களுடைய தன்மை என்ன? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா வத்தர்ரா, முதலாவது சொன்ன தன்மை இருக்கும் பொழுதும் இல்லாத பொழுதும் வறுமையிலும் செழுமையிலும் எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சதகா என்று சொல்றது ஒரு உண்மையாளருக்கு அடையாளம். சதக என்ற சொல்லிலக்கண வார்த்தையிலிருந்து தான் சதகா என்பது பிளந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. யாரு அந்த தர்மங்களை செய்கிறாரோ அது கடுமையான ஜகாத்துடைய தர்மமாக இருக்கலாம். ஏனெனில் ஜகாத்துடைய விடயங்களை பாவிக்கும் பொழுதும் எட்டு கூட்டங்களை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கும் பொழுதும் இன்னும் ஜகாத்து அலல் ஃபுகரா என்று சொல்லல, மாற்றமாக இதில் எந்த அளவுக்கு உண்மையாளர்கள் இருக்கின்றார்கள் என்று பரிசீலனை செய்வதற்காக வேண்டியே இன்னும் சதகாத்து அலல் ஃபுகரா என்று ஜகாத் என்று பாவிக்கக்கூடிய இடத்துல சதகா என்று பாவித்திருக்கிறான். ஏன்? ஜகாத் என்கிறது அது ஒரு கேவலமானது, இழிவானது, அது மாவுன்ல சேர்ந்தது.
மாஊன் எனும் பொழுது அற்ப பொருள். சூரத்துல் மாஊன் நாங்கள் படிக்கிறோம், அரைச்சல்லதி இச்சஜிபு பிஜீன், அது இறுதியாக முடியக்கூடிய விந்தை பாருங்கள், அவர்கள் எம் நஹூனல் மாஊன் அற்ப பொருட்களையும் தடுத்துக் கொள்வார்கள். அற்ப பொருட்களுக்கு வியாக்கியானம் சொல்லும் பொழுது தஃசீர்களையும் ஹதீஸ்களையும் அங்கே வந்திருக்கிறது. மண்வெட்டி, நெருப்பட்டி மற்றும் உண்டான சட்டி முட்டிகள், தீக்குச்சிகள், அது போன்ற உப்பு, இதை போன்ற விடயங்களையும் தடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள். அந்த வயலுக்கு உண்டானவர்கள், நாசத்துக்கு உண்டானவர்கள். அதோட இன்னும் ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது, அஸ்ஸகா. இந்த ஜகாத்தும் ஒரு நிந்திக்கப்பட்டது, ஏனெனில் ஏழையுடைய ஊத்தத்தான் செல்வந்தரே உன்னிடத்தில் இருக்குது, அதனை புசித்து நீ பொய்யனாக ஆகிவிடாதே. இதனால் உன்னுடைய ஞான தர்மங்களை கொடுத்துவிடு, அது கட்டாய கடமை என்றும் இருக்கும் பொழுதும் அல்லாஹ் இன்னம சதகாத்து என்று பாவித்திருக்கக்கூடிய காரணம் உண்மையாளர்கள் தான் அதனை நிறைவேற்றுவார்கள் என்று எட்டு கூட்டத்தினை அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா அங்கே தெளிவுபடுத்தியிருக்கின்றான். எனவே இந்த விடயங்கள்ல நீங்க தீவிரம் அடைங்க. முத்தசைங்களுடைய அடையாளம் தான் அது. அதில் முதலாவது எல்லா நிலைமைகளிலும் அவர்களிடத்தில் இருந்த போதிலும் இல்லாமல் இருந்த போதிலும் ஞான தர்மங்கள் செய்யக்கூடியவராக இருப்பார். இரண்டாவது முத்தசையுடைய தன்மை, உண்மையான தக்குவாவுடைய தன்மை, நோன்பு நோற்றம் தக்குவாவுடைய நோக்கம் தானே. அந்த நோக்கத்தில் நான் எந்த அளவுக்கு பொய்ஸ்களை பெற்றிருக்கிறேன் என்று பரிசீலனை செய்வதற்குண்டான சந்தர்ப்பம் தான் இது. அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா சொல்கிறான், தக்வா உடையவனா நீ, அப்படி என்றால் நீ கோபத்தை மென்று விழுங்க வேண்டும். வல்காதி மீனல் கைல், கோபத்தை மென்று விழுங்கிறவர்கள் யார்? ஹசரத் ஜெய்னுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹசரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பேரன் என்று நினைக்கின்றேன், ஹசரத் ரசூலுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், செய்யதுகள் அவர்கள் துனியாவிலும் தலைவர்கள், ஆஹராவிலும் தலைவர்கள். அடிமை பெண் கெஞ்சிலே தண்ணீரை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு உருவ செய்வதற்காக வேண்டி கை தவறி அந்த கெண்டி விழுந்து விட்டது. அது ரொம்ப பாரமானதாக இருந்தது, முத்துக்கள் பதியப்பட்டதாக இருந்தது. அங்கே இமாம் ஜெய்னுல் ஆபிதீன் அவர்களுடைய கன்னத்தில் ஒரு காயத்தை ஏற்படுத்திவிட்டது. கோபம் மேலிட்டதும் ஏறெடுத்து பார்த்தார்கள் சுழரும் கண்களுடன் அந்த பெண்மணி. உடனே குர்ஆனுடைய ஆயத்தை யோதினால் வல்காலி மீனல் கைல், கோபத்தை மென்று விழுங்கப்போவர்கள். உடனே ரப்புடைய குர்ஆன் முன்வைக்கப்பட்டதும் அமல் செய்கின்றார்கள். தலிம் துகைலி, பெண்ணே நான் என்னுடைய கோபத்தை மென்று விழுங்கிவிட்டேன். வல் ஆஃபீரான், மக்களை மன்னிக்கக்கூடியவர், அடுத்து வரக்கூடிய ஓடர்களை அவள் ஓதிக்கொண்டே போகிறாள், நிச்சயமாக நான் உன்னை தண்டிக்க மாட்டேன், மன்னித்து விட்டேன். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், ஆயத்தை முடிக்கிறாள், அல்லாஹ் நலுபகாரம் செய்யக்கூடியவர்களை நேசிக்கின்றான், நான் உன்னை விடுதலை செய்து விட்டேன். இதுதான் முத்தத்தையுடைய தன்மை. கோபத்தை மென்று விழுங்க வேண்டும் நாம். இன்று பேதை மனைவியை கோபம் வரும் பொழுது அடிப்பவன், கொஞ்சம் சாப்பாடுல குறைவு ஏற்படும் பொழுது திட்டுபவன், தன்னுடைய முகத்தை சுழிப்பவன், இவன் தக்குவாதாரியா? அல்லாஹ் தக்குவாவுக்கு உதாரணம் கூறுகின்றான். சிலருடன் கதைக்க முடியாது, சிலர் மற்றவர்களுடன் கதைத்தாலே தூசணம் தான் பேசுவார்கள். அந்த அளவுக்கு சில கேரக்டர்ஸ் நம்முடைய சமூகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. இவர்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய முஃபிரத்தை விட்டும் தூரமானவர்கள். அஹ்லாக்குகளை சீரான முறையில் அமைத்துக் கொள்ளுங்கள், இல்ல நீங்க இரையச்சம் உள்ளவர்கள் என்று வர்ணிக்கப்பட மாட்டீர்கள். இரையச்சம் உள்ளவர்களுடைய இரண்டாவது தன்மையை தொடர ஆயத்தில் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா சொன்னது, அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு நபி தோழர் வந்து, ஃபௌஸினி யா ரசூலுல்லாஹ், நபியே எனக்கு உபதேசம் செய்யுங்க, வசியத் செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, லா தத்லப், கோபப்படாதே. அவர் மீண்டும் கேட்டார், எனக்கு உபதேசம் செய்யுங்க. ஒரே வார்த்தையில் ஹஸரத் ரசூலுல்லாஹ் உபதேசத்தை நிறுத்தி விட்டாங்களே, இன்னும் பல விடயங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதுக்காக அவர் கேள்வியை அதிகரித்துக் கொண்டே போனார். ஃபௌஸினி, ஹஸரத் ரசூலுல்லாஹ் டோன் மாறல, லா தத்லப், ஔஸினி, லா தத்லப். ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருந்த ஒரே வார்த்தை தான், கோபப்படாதே.
அவள் ஒரு கலவி ஜுனூன் வா ஆகிறோ நதம் கோபத்துடைய ஆரம்பம் பைத்தியம் அதனுடைய இறுதி கைசேதம் சொன்னார்கள் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ் ஷதீது ஒரு வீரன் தன்னுடைய ரெஸ்லிங்க எதிரியை விழுத்தாட்டுவன் அல்ல உண்மையான வீரன் கோபம் வரும் பொழுது அதனை மெண்டு விழுங்குபவன் இந்த கோபத்தின் காரணமாக எத்தனை உறவுகளை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கோபத்தின் காரணமாக அண்டை வீட்டான எதிரியாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம் ஏன் பொறுமை இல்லை அஸ்ஸௌமு ஜுன்னா நோம்பு என்கிறது ஒரு கேடயம் அதுல சபுர் ஆகும் முக்கியமானது இது சபுருடைய மாதம் என்றெல்லாம் பல தன்மைகளை நம்முடைய ஆத்மீக ரீதியாக வளர்த்துக் கொள்வதற்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பின் ஊடாக நமக்கு காண்பித்து தந்தார்கள் ஆனால் அதில் எந்த அளவுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறோம் அல்லது அதனை பெற்றுக் கொள்வதற்கு அல்லது அதனை சிந்தனையில் வைத்து அவ்வப்பொழுது செயல்படுறதுக்கு நானும் நீங்களும் எவ்வளவு முயற்சி செய்கிறோம் என்கிறத கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் அடுத்து வல் ஆஃபீனா லின்நாஸ் தொடர் ஆயத்தில் தக்குவா உடையவர்கள் இரையச்சம் உடையவருடைய உண்மையான அந்த தன்மை ஒன்று தான் மக்களை மன்னிப்பார்கள் ஆனால் மன்னிக்க தயாரில்லை மற்றவனுடைய குறையை அலசி ஆராய்ந்து அவனை கேவலப்படுத்த தயார் ஹஜரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மன்னிப்பு கேட்டும் மன்னிப்பு கொடுக்காதவன் மிகவும் உலகத்திலே மோசமானவர்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் அவன் தூரமாக்கப்பட்டவன் மன்னிப்பு கொடுக்கிறதுக்கு பழகி கொள்வோம் ஜெம்ம பகைவனாக இருக்கட்டும் மன்னிப்பு கொடுப்போம் ஹஜரத் ரசூலுல்லாஹ் மன்னிப்பு கொடுத்த வரலாறுகள் ஏராளம் ஹஜரத் ரசூலுல்லாஹ் முனாஃபிக்கீன்களை மன்னித்தார்கள் தன்னுடைய தளத்தை கொய்துவிட வருபவர்களை மன்னித்தார்கள் ஹஜரத் ரசூலுல்லாஹ் தனக்கு படுதூறு தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு நடத்தை பெற்றவள் என்று சொன்னவர்களை கூட மன்னித்தார்கள் இறுதியில் பொது மன்னிப்பு கொடுத்தார்கள் பத்து மக்காவுடைய சந்தர்ப்பத்தில் காபாவுக்கு முன்னால வந்து தன்னுடைய இரு கரங்களையும் அந்த காபத்துல்லாவுடைய கதவிலே வைத்து ஜனங்களை நோக்கி இன்றைக்கு நான் உங்களுடன் எப்படி நடந்து கொள்ளப் போகின்றேன் இன்னக அஹுன் கரீம் வபுன அஹின் கரீம் நீங்க கடியமான ஒரு சகோதரர் கடியமான சகோதரனுடைய மகன் சொன்னார்கள் என்னுடைய சகோதரர் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எதை சொன்னாரோ அவருடைய சகோதரருடைய இதயத்தில் நீங்கள் யாரும் என்னுடைய சகோதரர்கள் தான் நான் சொல்கிறேன் லா தஸ்ரீப் அலைக்குமுல் யௌம் இன்றைய நாளில் உங்களுக்கு எந்த விதமான கவலையோ கை செய்தமோ பிரச்சனையோ துன்பமோ இல்லை உங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து விட்டேன் ஜெம்ம பகைவர்கள் கூட ஆஷிக்கை ரசூலாக ரசூலை நேசிக்கக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் என்றால் மறுமையாகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு மனிதன் தானே அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்த அந்த வடு காயம் அதனுடைய வேதனை சொன்னார்கள் சில பெயர்களை குறிப்பிட்டு இவர்கள் காபாவுடைய திரையை பிடித்துக் கொண்டு அபயம் தேடினாலும் அவர்களுக்கு அமன் கொடுக்க வேண்டாம் பாதுகாவல் கொடுக்க வேண்டாம் கொன்று விடுங்கள் அதில் ஒருவர் தான் வஹ்ஷி ஹஸரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஈரலை சப்பி துப்பியவன் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஞாபகம் வரும் பொழுதெல்லாம் கண்ணீர் வடிப்பார்கள் அங்கே ஒரு மனைவிக்கு கணவன் மௌத்தா போனா 4 மாதம் 10 நாள் இதா அனுஷ்டிக்க வேண்டும் ஏனையவர்கள் யாரு மரணித்தாலும் அது ஆண்களாக பெண்களாக இருந்தாலும் சரி 3 நாளைக்கு மேல அது அதிகமாக பேசி பேசி துக்கம் அனுஷ்டிக்க கூடாது இதனால தான் தாஜியா அதாவது ஆறுதல் சொல்வதற்கு போவதாக இருந்தாலும் 3 நாளைக்கு உள்ள போவுங்க பிஞ்சு பேச்சு நீங்க வருஷ கணக்கில் இருந்து வந்து ஆறுதல் சொல்ல வந்தா அவருடைய வேதனை இன்னும் புதிதாக்கப்படும் கவலை நீங்க புதிதாக ஆக்குறீங்க இப்படியெல்லாம் செய்ய வேண்டாம் இந்த உலகம் சில விஷயங்களை மறப்பதற்கும் உண்டான இடம்தான் அந்த மறதிக்குள்ளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய ரஹ்மத் இருக்குது அப்படி இல்லாவிட்டால் உங்களுக்கு வாழ்க்கை கிடையாது என்று சொல்லப்பட்டுச்சு ஆனால் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஞாபகம் வரும் பொழுதெல்லாம் கண்களில் இருந்து கண்ணீர் வரும் எந்த அளவுக்கு உச்சரித்தார்கள் என்னுடைய சாச்சா எனக்கு பிரியமானவர் எனக்கு நேசமானவர் இவர் கொலை செய்தவர்களை 70 பேரை இவருக்கு ஒருவருக்கு 70 பேரை பழி வாங்குவேன் என்றார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதத்தை இறக்கிறார் நபியே நீங்கள் எப்படி தன்னிஷ்டப்படி எதுவும் செயல்படுத்த முடியும் அந்நஃப்ஸு பின் நஃப்ஸ் ஒரு ஆத்மாவுக்கு ஒன்று தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு இவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய
பாதை விரிவாக வேண்டும், இவர்களும் தீனுக்குள்ள மார்க்கத்துக்குள்ள வர வேண்டும் என்று அவர்களுக்கும் நீங்கள் இஸ்லாத்தின் அழைப்பை கொடுங்கள். சஹாபாக்கள் அவர்களை தேடி போனார்கள். எப்பொழுது ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு அபயம் கிடையாது, எங்கு கண்டாலும் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களோ அந்த நேரமே இதனை கேள்விப்பட்டு அவர்கள் எல்லாருமே ஓடிவிட்டார்கள். சுஹைல் இப்னு அம்ர் அதே போன்று ஏழு பேர்களை ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து சொன்னார்கள். இந்த வஹ்ஷி பின் ஹர்ப் ஓடினார், பல மாத தூரங்களுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டார். இந்த வஹ்ஷியை டார்கெட் பண்ணி ஒரு சஹாபி போனார் இஸ்லாத்தினுடைய அழைப்பை விடுப்பதற்கு. அங்கே ஒரு மாசமாக பிரயாணம் செய்து அவரை சந்தித்து சொல்கிறார், ஹசரத் ரசூலுல்லாஹ் உனக்கும் அபயம் தந்து விட்டார்கள், வா போகலாம். அவர் சொல்லுகிறார், உம்முடைய ரசூலின் அழைப்பின் பேரில் நான் பதில் கொடுப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை, ஏனெனில் உம்முடைய ரசூலுக்கு தூதருக்கு இறக்கப்பட்ட குர்ஆனிலே இப்படி கூறப்படுகின்றது, வல்லதீன லா யதுஊன மஅ அல்லாஹி இலாஹன் ஆஹர் வலா யக்துலூன நஃப்ஸ அல்லதி ஹர்ரம அல்லாஹு இல்லா பில் ஹக் வலா யஸ்தூன் வமன் யஃபல் தாலிக யல்க அஸாமா வயுஹலாஃபு லஹுல் அஜாபு யௌமல் கியாமா வயக்லுது ஃபீஹி முஹானா. யாரெல்லாம் அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வங்களை உதவிக்கு அழைப்பார்களோ, ஜினா செய்வார்களோ மற்றும் பஞ்சமா பாதகங்களை செய்வார்களோ, வலா யஸ்னூன் வமன் யஃபல் தாலிக யல்க அஸாமா, இவர்கள் பாவத்தையை தண்டனையை தான் சந்திப்பார்கள். யுலா புலகுல் அதாபு யோமல் கியாமா, கியாமத்து நாள்ல அவர்களுக்கு ரட்சிப்பான வேதனை கொடுக்கப்படும். அந்த நரகத்தில் எப்பொழுது ஃபீஹி முஹானா இழிவடைந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று உம்முடைய தூதர் ஓதுகிறார். நான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக என்ன பிரயோஜனம், இந்த பஞ்சமா பாதகங்கள் அனைத்தையும் நான் செய்திருக்கிறேன். சஹாபிக்கு பதில் கொடுக்க முடியல, திரும்பி வந்தாரு ஹசரத் ரசூலுல்லாஹி நோக்கி அல்லாஹ் மீண்டும் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கின்றான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன் உலாயிக யுபத்திலுல்லாஹு சையாஅத்திஹிம் ஹஸனாத். யார் எல்லாம் ஈமான் கொண்டு தௌபா செய்து சாலிஹான அமல்கள் செய்வார்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்படும். சஹாபி மீண்டும் ஒரு மாசமாக நடந்து வருகிறார். வருவதற்கு ஏற்கனவே ஒன்று, மறு செல்வதற்கு ஒன்று, மறுபடியும் வருவதற்கு, இப்படி பல மாதங்கள் ஒருவருடைய நேர்வழிக்காக பாடுபடுகின்றார். அந்த இறக்கப்பட்ட வகையை எடுத்துக்கொண்டு வந்து ஓதி காண்பிக்கிறார். இந்த நேரம் வஹ்ஷி சொல்லும் பதில், ஈமான் கொள்வது வாஸ்தவம் தான், நம்பிக்கை கொண்டு விடலாம், என்றாலும் தௌபா செய்யறது சாலிஹான அமல் செய்யறது இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. எங்கெல்லையும் அப்படித்தானே, இஸ்லாத்துல எல்லாம் நல்லம் ஜனாபத்துக்கு காலையில சுபகத்து முதல் அனுப்பி குளிக்கிறது சரியில்லை, அதனால குஃபுருக்கே போயிட்டு கொண்டிருக்கிறோம், ஜனாபத்தோட நஜிஸோட நஜிஸ் வாழ்ந்து கொண்டிருக்குது, இந்த அளவுக்கு மார்க்கத்தை அலட்சியப்படுத்தக்கூடியவர்கள். எனவே இவர் சொன்னது வாஸ்தவம் தான், ஏனெனில் அவருடைய உள்ளத்துல இந்த ஈமான் நுழையல்ல, அவருடைய சிந்தனையில் அவர் பேசுறார். இது மாதிரி தான் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடியவர்களும் அதிகமானவர்கள் சில விடயங்களை உள்வாங்க மாட்டார்கள், அதற்கு பேரம் பேசுவார்கள். எந்த அளவுக்கு சூரத்துல் முஃமினூன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆயத்துல சொல்கிறான், அல்லதீன தபா அஹ்வாஹும் பில் ஹக், சிலவங்களுடைய மனோ இச்சைகள் ஹக்கோட கலந்துடுது. ஹக்குன்னா உண்மையான மார்க்கம், உண்மையான மார்க்கத்தோட மனோ இச்சைகள் கலந்துடுது. இன்றைக்கு உலகம் முழுக்க எது எது எல்லாம் நல்லது என்று சொல்லி நடக்கின்றதோ இதுலையும் மனோ இச்சை கலந்திருக்கிறது என்கிறத நான் சொல்லல, ஏண்ட ரப்பு குர்ஆன்ல சொல்கிறான். அப்படி சொல்லிவிட்டு யார் அப்படி நல்ல விடயங்களையும் தன்னுடைய விருப்பங்களை மனோ இச்சைய கலந்து விடுவாங்களோ, லஃபசதத்தில் அருள் சமாவாக்கு வல் அருள் வமன் பீகின்ற வானங்கள் பூமிகள் அதுக்கு மத்தியில மேலும் அவைகள்ல இருக்கக்கூடிய அனைத்தையும் பசாதாக்கி நாசமாக்கி விட்டார்கள். இதனால் நாங்க சில விடயங்களை உள்ளா உள்ளபடி செய்யறதுக்கு முன் வர வேண்டும், தெரியாவிட்டால் தெரிஞ்சவர்களிடத்துல கேட்டு செயல்படுத்தவனும். எனவே அவர் வஹ்ஷி அப்படி சிந்தித்தது வாஸ்தவம் தான். எனவே சொன்னார், எனக்கு இந்த ஈமான் சொல்றது ஓகே என்றாலும் கூட தௌபா செய்யறது சாலிஹான அமல் செய்யறது இவைகள் எல்லாம் செய்ய முடியாது. சஹாபி மீண்டும் திரும்பி வருகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை நாடி இருந்தான், ஏன் ஹிதாயத்தை நாடி இருந்தான்டா, அந்த வந்தவருக்கு செவிமடித்தான். இதுதான் தஃப்ஸீர்கள் எழுதுறாங்க, வந்தவரை செவிமடித்தார், அவரை இழிவுபடுத்தல, அவர்கிட்ட கேள்வி கேட்டார், அவருக்கும் திருந்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனை உள்ளத்தில் இருந்தது. ஆனா இன்றைக்கு செவிமடிக்க தயார் இல்லை, அவர்களுக்கு முகம் கொடுக்க தயார் இல்லை. இதனால் ஏற்பட்ட விளைவுகளை
நாங்கள் சந்திக்கிறோம் உள்ளங்கள் இருந்து கல் நெஞ்சங்களாக மாறி போறதை பார்க்கின்றோம். இறுதியில அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு சென்றடைகிறார். இப்போ வஹ்ஷி அப்படி சொன்னதும் சஹாபி மீண்டும் வருகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹ்ஷியுடைய விடயத்தில் அடுத்த ஆயத்தை இறக்கிறான். இன்ன அல்லாஹ் லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை வைக்கும் பாவத்தை தவிர ஏனைய பாவங்கள் அனைத்தையும் தான் நாடியோருக்கு மன்னிப்பான். இதனை கேட்டு வஹ்ஷி சொல்றார், அல்லாஹ் என்னை நாடுவான் என்று என்ன உத்தரவாது? இங்கே மை யஷா என்று அல்லாஹ்வுடைய மசியத்த சொல்லிருக்கிறான். அல்லாஹ் என்னை நாடுவான் என்று என்ன கேரண்டி இருக்குது? சஹாபி மீண்டும் திரும்பி வந்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கினான். قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمة الله ان الله يغفر الذنوب جميعا. சொல்லுங்க நபியே, என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்க, அஸ்ரஃபு அலா அன்புசியும் பாவங்கள் செய்து தன்னுடைய ஆத்மாக்களுக்கு தீங்கியை ஏற்றுக்கொண்டாங்க, எல்லா விதமான பஞ்சமா பாதகங்களும் செய்தாங்க. அப்படியான என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்க, லாத்தத்தனத்தும் ரஹ்மத்தில்லா, அல்லாவுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசை அடைய வேண்டாம், நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன் அல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான். இந்த நேரம் வஹ்ஷி இது நல்ல மார்க்கம் தான் விரைந்து வந்தார். அதுவும் முகம் மூடிக்கொண்டு ஹசரத் சசுல்லாவுடைய முன்னிலே அவதரித்த வந்தார். ஹசரத் சசுல்லா சொன்னாங்க, அந்த வஹ்ஷி நீ வஹ்ஷித்தானே? ஆம், நான் வஹ்ஷித்தான். கைபனி வஜ்ஹக், உன்னுடைய முகத்தை எனக்கு காட்டாதே என்ற சாச்சா ஹம்சாவுடைய ஞாபகம் வருது. ஹசரத் சசுல்லா நன்மாராயம் சொன்னாங்க, இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு கொடுத்தாங்க, இதுதான் தக்வாவுடையவர்களுடைய அடையாளம், இதுவள் தான் நோம்புடைய நோக்கங்களாக இருக்கவனும். சகோதரர்களே, அந்த நேரம் ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு தெரியாது, ஹசரத் ரசூலுல்லாஹ் இப்படியானவர்களுக்கும் இஸ்லாத்தினுடைய அழைப்பை கொடுங்க என்று சொன்ன விடயம். வாளை எடுத்தார்கள், களத்தை கூதிவிடுகிறேன் என்றார்கள். சொன்னாங்க ஹஜரத் ரசூலுல்லாஹ், விட்டுடுங்க உமர், லை இஸ்லாமு ரஜுலின் வாஹிதின் அஹப்பு இலைய மின் கத்லி அல்ஃபி காஃபிர், ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது 1000 காஃபிர்களை வெட்டுவதை விடவும் எனக்கு விருப்பமானது என்றார்கள். சகோதரர்களே, இதனால் நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய மக்பிரத்தின் பக்கம் விரைந்து வருவோம், தௌபாக்களை செய்வோம். கலைந்து சென்று விடுகிறது, யாராலும் குடித்து நிறுத்த முடியாது. இங்கே தந்த வெகுமதிகள், போனஸ்கள், டிஸ்கவுண்ட்டுகள் எல்லாமே அல்லாஹ் ரமலானோட முடக்கி கொண்டு விடுவான். இதுக்கு சொல்லப்பட்ட சிறப்புகள் ஏனைய மாதங்களுக்கு கிடையாது. அல்லாவே கூலியாகக்கூடிய மாதம். இதனால கலப்பற்ற தௌபாவை செய்வோம். இதனை சொல்லிவிட்டு நான் முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலப்பற்ற தௌபா செய்யக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய 5 வெகுமதிகளை ஒரே ஆயத்தில் சொல்லி முடிக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, மூமின்களே அல்லாஹ் இடத்துல தூய்மையான தௌபாவை செய்யுங்கள். யா அய்யுஹல் முதலிபூன் என்று சொல்வது தான் வாஸ்தவம், பாவிகளே தௌபா செய்யுங்கன்னு தான் சொல்லுவோம். பாவி தௌபா செய்ய மாட்டான் அவன்கிட்ட ஈமான் இல்லாத பட்சத்தில். யா அய்யுஹல் முஸ்லிமூன் என்று சொல்லவும் இல்லை அல்லாஹ். யா அய்யுஹல் முஸ்ரிஃபூன், ஆத்மாக்களை தீங்கி இழைத்துக் கொண்டவர்களே என்றும் அல்லாஹ் இங்கே அழைக்கல்ல. மாற்றமாக இவங்க யாருமே தௌபா செய்ய மாட்டாங்க, செய்தாலும் அது உண்மையான தௌபாவாக இருக்காது, அது முனாஃபிக்குடைய பாவ மன்னிப்பு தேடுதலாகத்தான் இருக்கும், அது வானத்துக்கு உயர்த்தப்பட மாட்டாது. எனவே ஈமான் உள்ளவன் தான் அவனுடைய பாவத்தை வீட்டு வருந்துவான். இதனால் அல்லாஹ், யா யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, அல்லாஹ் இடத்துல நீங்க கலப்பற்ற தூய்மையான தௌபாவை செய்யுங்கள். அப்படி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு 5 விடயங்களை தருவான். அதில் முதலாவது, அசா ரப்புக்கும் ஐயுக்கிர அன்கும் செய்ய ஆத்திக்கும், உங்களுடைய ரப்பு உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் தருவான், பாவங்களை நன்மையாக மாற்றுவான். எவ்வளவு பெரிய பாக்கியம், கடையில் வேலை செஞ்சாரு முதலாளி பெரும் கோடீஸ்வரன், கோடி கணக்கில் தொழிலாளி அடிச்சுட்டாரு, முதலாளிக்கு இது தெரியும், சொல்கிறார், பரவாயில்லப்பா நீ 50 கோடி ரூபா இது வரைக்கும் வேலை செய்த 20 வருடத்துக்குள்ள என்னிடத்துல வந்து திருடி இருக்கிறாய், பிரச்சனை இல்லை, நான் உனக்கு இன்னும் 50 கோடி ரூபா தாரேன், இதுக்கு பிறகு திருந்தி வேலையை செய். அதை மாதிரி தான் ரப்பு சொல்லுகிறான், யுகஃபிரு அன்கும் செய்யாத்திக்கும்,
உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம். ஜினா செஞ்சா அதுக்கு நம்ப எப்போ கலப்பற்ற தௌபா கிடைத்து விட்டால் திருடினா அதுக்கும் நண்பர், அல்லாஹ் பாவங்களுக்கு நன்மை கொடுக்கிறான், அதுக்கு கஃபாரா கொடுக்கிறான். யுகஃபிரானுக்கும் செய்யாத்துக்கும் இது முதலாவது வெகுமதி கலப்பற்ற தௌபாவுக்கு. இரண்டாவது வயதுகளுக்கும் ஜன்னாத்தின் தஜிரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அறிவுகள் ஆறுகள் எடுத்தோடக்கூடிய சொர்க்கத்திலே உங்களை அல்லாஹ் நுழைவிப்பார். மூன்றாவது மூன்றாவது வெகுமதி தௌபா செய்றவங்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். தௌபா செய்றவங்களை அல்லாஹ் கேவலப்படுத்துறது இல்ல, அதுவும் களப்பற்ற தௌபாவாக இருக்கணும். இன்றைக்கு எத்தனை விதமான கேவலங்கள் எங்களுக்குள்ள இருக்குது, அத சில சந்தர்ப்பங்கள்ல அல்லாஹ் எங்களுக்கு முன்னால கொண்டு வந்து காட்டுவான். இது என்னுடைய பாவத்தினால் ஏற்பட்டது என்கிறதனை கூட மனிதன் உணர மாட்டான். இதனால் யாரு தௌபா களப்பற்ற முறையில செய்வார்களோ, எப்படி நபிமார்களை ரசூல்மார்களை அல்லாஹ் கியாமத்துல கேவலப்படுத்த மாட்டானோ, அந்த ரசூலோட சேர்த்து வல்லதீன ஆமனுமாகும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். நூறுகும் யஸ்ஹா பைனா ஐதீஹிம், நாலாவது வெகுமதி அவர்களுடைய எல்லா புறத்திலேயும் விசாலமான ஒளி இருக்கும். மற்றவர்களுடைய முனாஃபிக்கின்களுடைய ஒளிகள் மங்கி அழிந்து போய் பாவத்தில் சிக்கிக் கொள்வார்கள். அந்த நேரம் இவர்களுடைய பிரகாசம் விசாலமாக இருக்கும். அவர்களுடைய அழிந்துவிடும் அணைந்துவிடும் ஒளியை பார்த்து எங்களுக்கும் இப்படியான ஒரு நிலைமை ஏற்படுமோ என்று பயந்து அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா அக்னிம்லனா நூரனா, யல்லா நீ எங்களுக்கு ஒளியை பூர்த்தியாக்கிடு. அடுத்த வெகுமதி அல்லாஹ் ஒளியை பூர்த்தியாக்கி கொடுப்பான். இறுதி தான் அவர்கள் சொல்வார்கள், வக்ஃபிர்லனா இன்ன கலாக்குல் ஷின் கதீர், யாலா எங்களை நீ மன்னித்து விடு. பொது மன்னிப்ப அந்த களப்பற்ற தௌபா செய்தவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து விடுவான். ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன் குன்த ஃபீ நஅமத்தின் ஃபர்ஹா, நீ ஒரு அருட்கொடை அல்லாஹ் இடத்திலிருந்து பெற்று இருந்தா அதை பாதுகாத்துக்கோ, உன்னுடைய பாவத்தின் மூலமாக அதனை நீக்கி விடாதே. இழிவாக மதித்து விடாதே, ஏனெனில் சிறு பொடி கற்கள் தான் பெரும் மலைகளை உருவாக்குகிறது என்று சொன்னார்கள். எனவே நானும் நீங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மக்ஃபிரத் அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய இந்த புனிதமிக்க மாதத்தில் இருக்கின்றோம். தௌபா செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தௌபாவுக்காக எங்களுடைய உள்ளங்களை உருக்குவானாக, கண்களில் கண்ணீரை வடிக்க செய்வானாக, எங்களுடைய பாவங்களை நினைத்து வருந்தி அதன் பக்கம் மீண்டும் விடாது உறுதிமொழி கொடுப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்வானா. யாழ்லா எங்களுடைய பாவங்கள் சிலது பாவமின்றி விளங்காமலே செய்து கொண்டிருக்கிறோம், நாம் அதனை நல்லதென்று அறிந்து கொண்டிருக்கின்றோம். யாழ்லா உண்மையை எங்களுக்கு விளங்குபடுத்திடுவாயா, பாத்திலையும் விளங்குபடுத்தி அதிலிருந்து பாதுகாத்து அருள்பிடுவாயாக. எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய மௌத்தாக்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக. கோடானு கோடி மக்களை நரக விடுதலை செய்யக்கூடிய இந்த மாதத்தில் எங்களையும் அந்த பட்டியலில் ஆக்கி அருள்பிடுவாயாக. மூமினானவர்கள் முஸ்லிமான் சகோதரர்களுடைய அமால்களை கபுல் செய்வாயாக. எங்களுடைய நோன்புகள் மற்றும் உண்டான அனைத்து அமல்களும் நீ இரட்டிப்பான கூலிகளை தருவதாக குறிப்பிட்டிருக்கின்றாய். நீ வாக்கு தவறாதவன் அவைகளை நிறைவேற்ற அனுப்பிடுவாயாக. ஏத்திக்காக இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய துனியா ஆசராவுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வாயாக. எங்களுடைய துவாக்கள் அனைத்தையும் உன்னுடைய தனித்தனி கிருப்பை கொண்டு கபுல் செய்வாயாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.